வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த வாரத்துக்கு என்ன சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்வல் சைடில் அதிகமாக இருக்குது, டிசி சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஐ மீன் பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டிசி சைட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். நைடகாட்டுக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய சிங்கிள் போஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சூப்பர்மேனை பார்த்திங்கன்னா அந்த பிளாக் சூப்பர்மேன் சூட்டை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பார்ட்டாக இருக்கும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 மணி நேரம் படம் சொன்னால் இப்போதைக்கு 6 பார்ட்னு சொல்லிட்டேன், என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் உள்ளே படத்தையே 6 சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இது வந்து சீரியஸாக வர வேண்டியது, பட் சீரியஸாக இல்லைனாலும் இது இப்போதைக்கு 6 பார்ட் இல்லைனா 6 சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சாப்டர் வைஸாக நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் கவுண்ட் ஆன் இட் பேட்மேன், அதை தொடர்ந்து த ஏஜ் ஆஃப் ஹீரோஸ். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் அந்த ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றா சேர்க்குற ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸாக இருக்கணும். அதை தொடர்ந்து அந்த 2 சாப்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோஸை மோல்ட் பண்ணுறது, முக்கியமாக நம்ம சூப்பர்மேன் அண்ட் சைபார்க். ஸோ சூப்பர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலவுட் மதர் அண்ட் பிலவுட் சன் சொல்லி ஒரு சாப்டர், இந்த பக்கம் சேஞ்ச் ஆஃப் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சைபார்க்கு ஒரு சின்ன சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைபாகோட பேக் ஸ்டோரி மட்டுமே கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குமா, 15 to 18 மினிட்ஸ் சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக தான் இப்போதைக்கு நம்ம சைபாகை பற்றி தெரிஞ்சிக்கவே போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக அந்த படத்தில் 5 நிமிஷம் கூட மேக்ஸிமம் நம்ம சைபாகை பார்த்துருக்க மாட்டோம். இப்போதைக்கு 15 மினிட்ஸ் வெறும் பேக் ஸ்டோரி மட்டுமே இருக்க போதுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய சைபாக் ஃபேன்ஸும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து ஃபைனல் ரெடிமே வார் சண்டையை பொறுத்தது, ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் சம்திங் டார்க்கர். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபைனல் வார் தான், அதுவும் முக்கியமாக சம்திங் டார்க்கர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டார்க் சைடை தான் சொல்கிறாங்க. பட் போகிறது பார்ப்போம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக 6 பார்ட்டாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தெரிய விட்றோம், பிரேக் டவுன் பண்ணுறோம். ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் ஹைப்பாக இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் போடுங்க. அதை தொடர்ந்து சூப்பர்மேன் லூயிஸ் இப்போதைக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பற்றியில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வெல் சீசன் 2 உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. ஸோ இதோட டிசி சைட் அப்டேட்ஸ் எல்லாமே பற்றி நான் முடிச்சு, அதை தொடர்ந்து நம்ம மார்வல் சைடில் வந்தோன்னா வாண்டா விஷனோட ஃபினாலே ஃபைனலாக நடந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நிறைய ஃபேன் தியரிஸ் கிரியேட் பண்ண என்ன மாதிரி அவங்களுக்கு ஏமாற்றம் தான், மெஃபிஸ்டோவை காமிக்கல, குவிக்சில்வர் காமிக்கல, ஏன் நம்ம தியரியாக பேஸ் பண்ண எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. கெவின் ஃபேகே மொத்தமாக பட்டியாக நாம வச்சிட்டாரு. பட் இருந்தாலும் ஃபினாலே உண்மையிலேயே சூப்பர் எமோஷனலாக தான் முடிஞ்சிருக்கேன். இது சீசன் 2 ஒரு மாதம் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்லை, பட் என்ன பொறுத்தவரைக்கும் சீசன் 2 வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாண்டா விஷன் ஒரே எபிசோட் தான், ஐ மீன் ஒரே சீசனாக தான் இருக்கணும். பட் வாண்டா விஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கேன், நிறைய பேருக்கு சீரிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ ஸ்கிப் பண்ணவங்க எல்லாருமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பார்க்க முடியாதா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் இதே கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம் ரேமி கிட்டேயும் கேட்டிருக்காங்க. ஸோ சாம் ரேமி ஆல்ரெடி வாண்டா விஷனோட டேரக்டர் கூட ஒன்றா சேர்த்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாண்டா விஷன் நீங்கள் பார்க்கலனா கூட அதில் வந்து எல்லா விஷயங்களையுமே இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணி தான் விடுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் வாண்டாவுக்கு அதிகமான ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 இருக்க போகிறதா சாம் ரேமி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வாண்டா விஷன் நீங்கள் பார்க்காம டேரக்டாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பார்க்கலாம். ஸோ திடீர்னு நடுவில் கட் பண்ணி பார்த்த ஒரு படமாக அது வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் ஒன்லி இன்ஃபினிட்டி சாகா படம் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு கேப்புமே உங்களுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லி சாம் ரேமி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சீரீஸ் பார்க்காதவங்களுக்கு நோ ப்ராப்ளம், பட் ஒரே ஒரு விஷயம், சீரீஸ் போய் பாருங்கள், சம தரமான சீரீஸ் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாண்டா விஷன் சம்மந்தப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் ஃபியூட்டேஜஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அசம்பிள் அப்படின்னு சொல்லி. அது வந்து மார்ச் 12 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறது தான் இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எத்தனை எபிசோட் போக போகுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் அது ஜஸ்ட் பிஹைண்ட் தி சீன்ஸாக தான் இருக்கும்போது. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக கொடுக்க பார்க்குறாங்க அவ்வளோதான். ஸோ கெவின் ஃபேகி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போதைக்கு சீரீஸாக அடித்து தள்ளிட்டு இருக்காரு. டிஸ்னி ப்ளஸும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க போகிறீங்க, நோ வரிஸ். அது மட்டும் இல்லாமல் லெஜண்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி மாண்டாஜ் வீடியோ வரப்போகுது. ஸோ அப்படி வந்தால் தான் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போவே நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் ஃபேன் மேஷப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோஸ் வரும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 12 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் வரப்போதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஹைப்பை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இப்போதைக்கு சில பல ட்ரெய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் வாண்ட விஷயம்லாம் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸை கிரியேட் பண்ணி ஏமாத்திட்டோம். ஸோ அந்த வகையில் இந்த பக்கம் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜரில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் என்ன நான் சொல்கிறது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்பைடர்மேன் 3 நோ வே ஹோம். ஸோ அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆன அப்புறம் நம்ம டாம் ஹாலன் கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஹலோ டாம் ஹாலன், இது என்னுடைய கடைசி படமாக இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எம்சியூவில் நான் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்துச்சு, என் வாழ்க்கை வேறு லெவலில் புஷ் அப் ஆயிடுச்சு.
ஸோ ஃபியூச்சரில் என்ன இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைடர்மேன் படத்தில் கெஸ்ட் ரோலாக கூப்பிட்டா கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நான் வந்து நடிச்சு கொடுத்துருப்போவேன் அப்படின்னு சொல்லி பார்த்து பேசியிருக்காரு. ஸோ இது மூலிமா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வந்து பாசிபிளி நம்ம டாம் ஹாலண்டோட கடைசி படமாக இருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சோனி ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டாங்க சீரியஸாக அவங்க. ஸ்பைடர் வர்ஸ் சினிசர் சிக்ஸ், ஸ்பைடர்மேன் வர்சஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ டாம் ஹாலண்ட் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஸ்பைடர்மேனாக வர போகிறான்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி தோர் லவ் தண்டருக்கான ஷூட்டிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா படுப்பக்காவாக போயிட்டு இருக்க சமயத்தில் இப்போதைக்கு நிறைய அந்த செட் பிக்ஸ் அண்ட் லிக் பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம லுக் எம்ஸ்வர்த், மேட் டேமன் அண்ட் மெலிசா மிக்காத்தி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் லுக் எம்ஸ்வர்த்தோட அந்த தோர் காஸ்ட்யூமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பிளாக் அண்ட் கோல்டு கலரில் இருக்குது. ஸோ பாசிபிளி இந்த படத்தில் நம்ம தோர் இந்த காஸ்ட்யூமில் வரலாம். ஏன்னா அவங்க சும்மாலாம் ட்ராமா போடல, ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை தான் ட்ராமாவாக கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ராமாவே இப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். பட் மெலிசா மிக்காத்தி அஸ் ஹெலா கொஞ்சம் ஒல்லியானவங்கள போட்டிருக்கலாம், பட் நோ வரிஸ், நல்லா தான் இருக்காங்க. எல்லாம் காமெடிக்கல் பர்பஸ்க்கு தானே, டைக்கா காமெடிக்காகவே இவ்வளோ செலவு பண்ணுறாருங்க பாருங்க. பட் தோர் ராக்னாரக் அளவுக்கு ரொம்பவே அதிகமான காமெடி கொடுக்காம கொஞ்சம் சீரியஸ் டோன் இருந்தால் தான் அது தோருக்கு சூட் ஆகும். போகிறது பார்ப்போம் என்னென்ன இருக்கும் போதுன்னு. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு சூப்பர் ஹீரோ நியூஸும் இருக்குது. இது மார்வல் அண்ட் டிசி கிடையாது, இமேஜ் காமிக்ஸ். ஸோ நிறைய பேருக்கு அந்த காமிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்க ஒரு வே ஃபேமஸ் கேரக்டரான ஜூபிட்டர்ஸ் லெகசி அப்படிங்கிற காமிக் பேஸ்மின் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சீரிஸ் பற்றி நான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான சின்னதாக ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பர் ஹீரோ லுக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜூபிட்டர் லெகசி பற்றி எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் இது ஒரு சம அமேசிங்கான சீரிஸ் சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட நம்ம பாய்ஸ் மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்டாக கூட அமையலாம். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் நிறைய விஷயம் தொடர்ந்து பேசுகிறேன். அதை தொடர்ந்து ஹாலிவுட் சைடில் வந்தோன்னா முக்கியமாக காஜல் வர்சஸ் காங்க பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் அவங்க தொடர்ந்து டிவி படம் ரிலீஸ் பண்ணி சாவடிக்கிறாங்க சீரியஸாக. ஐ மீன் மெக்கா காஜிலா சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரெய்லரே வரப்போதுன்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்கை மட்டும் காமிச்சாங்கன்னா வெல் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். என்ன யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற மாதிரி தெரியுது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பாய்லர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேவையே இல்லை, டபிள்யூபிஏ பண்ணிகிட்ருக்காங்க. வெல் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் வந்து கேட்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி பார்க்குறேன். அதை தொடர்ந்து ஜுமஞ்சி 4 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செஞ்சிருக்காங்க. வெல் டெக்னிக்கலாக ஜுமஞ்சி 3 தாண்டா நீங்கள் வந்து கேட்பீங்க. வெல் இப்போ ராக் நடிச்சு வந்த அந்த ரெண்டு ஜுமஞ்சியும் இதுக்கு முன்னாடி நடித்த ராபின் வில்லியம்ஸோட ஜுமஞ்சி கூட கனெக்டான ஒரு யூனிவர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஜுமஞ்சி 2 வந்து வெல் டெக்னிக்கலாக ஜுமஞ்சி 3 அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகிறது ஜுமஞ்சி 4. ஸோ இது பிளாட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சிம்பிளாக சொல்ல போகணும்னா அந்த வேர்ல்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே இன்க்ளூடிங் ராக், கேரன் கில்லியன், ஜாக் பிளாக்குன்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்டுக்கு வர போகிறாங்களாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டீசர் வந்து ப்ரீவியஸ் ஜுமஞ்சிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அமைய போது. அண்ட் இது வரைக்கும் எடுக்கப்பட்ட ஜுமஞ்சிஸ்லேயே இதுதான் மிக பெருசுன்னு சொல்லி வர இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் போகிறது வந்து பார்ப்போம், நல்லா தான் அமையும்னு நினைக்கிறேன். அந்த ஜுமஞ்சி பிரேக் டவுன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து ஏகப்பட்ட அனிமேட்டர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. முக்கியமாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேஸ் பண்ண ஒரு அனிமேஷன் சீரிஸ் நிக்கலடியனில் வரப்போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெல் நிக்கலடின்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு பேரமவுண்ட் ப்ளஸில் போட்டுருவாங்க தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அவதார் ஸ்டூடியோஸ் வர கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட அனிமேட்டட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரமவுண்ட் ப்ளஸில் வந்து வரப்போது. அதில் முக்கியமாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஒரு புது அனிமேட்டட் சீரிஸே வரப்போது. தக்காளி தாறு மரம் இருக்கும் போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லை டெர்மினேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா புது அனிமேட்டர் சீரிஸ் வந்து கொடுக்க போகிறாங்களாம். இது நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெர்மினேட்டர் பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டர் சீரிஸ் அண்ட் இது வந்து ஆர் ரேட்டடாக இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன ரூமர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ஏகப்பட்ட ஆர் ரேட்டர் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்து ஒன்றும் புதுசு கிடையாது. பட் டெர்மினேட்டர் ஆர் ரேட்டர் கண்டென்ட் அதுவும் அனிமேட்டர் சீரிஸ்னால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எத்தனை பேர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் டெர்மினேட் அனிமேட்டர் சீரிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கிளக்காம போடுங்க. இப்போதைக்கு இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் பற்றி பேசும்போது ரொம்ப நாளாக இந்த மாதிரி ரூமரில் போயிட்டு இருந்தேன். மைக்கேல் ஜார்டன் டாம் கிளான்சி மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனலாக கன்ஃபார்ம் செய்திருக்கதையும் தாண்டி ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டாம் கிளான்சி வித்வுட் ரிமாஸ். ஸோ டாம் கிளான்சி பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஸ்ப்ளிண்டர் செல், ரெயின்போ சிக்ஸ் ஏஜ்னு சொல்லி தெரிய விட்டுருப்பாரு. ஸோ அந்த வகையில் அவருடைய அந்த வித்வுட் ரிமாஸோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக தான் இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஸ்ப்ளிண்டர் செல் ஞாபகம் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் மைக்கேல் பி ஜார்டன் வேற தெரிய நடிச்சிருக்காரு, எனக்கு ஆர்மி படங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இது டாம் கிளான்ஸியோட ஸ்டைலால இருக்கேன். ஸோ கண்டிப்பாக தெரியாதான் இருக்கும், மறக்காம ட்ரெய்லர் செக் பண்ணி படங்க. அதை தொடர்ந்து ரெண்டு சூப்பர் ஹீரோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. ரெண்டுமே மார்வல் டிசிலாம் கிடையாது. ஒன்று தண்டர் ஃபோர்ஸ். நம்ம மெலிசா மெக்கார்த்தி முன்னாடியே சொன்னால கெலாவாக வந்திருப்பாங்கன்னு, அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு, தண்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு கம்பெனி சீரம் செய்கிறாங்க, அது மூலிமா இவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த்தான பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு பவர் கிடைக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வில்லனும் கிரியேட் ஆகணும். ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த சண்டையை செம்ம காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மெலிசா மெக்கார்த்தி சூப்பர் ஆக்ட்ரஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். காமெடியில் பின்னி படலில் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது, ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
தண்டர் ஃபோர்ஸ், அதை தொடர்ந்து என்ஹான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதாட்டா நியூ மியூட்டன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது ஒரு பி ரேட்டட் மூவி தான், அதாவது ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்படுற மூவி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கம்பெனி வந்து ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை வந்து உருவாக்குறாங்க, கிட்டத்தட்ட பாய்ஸ் சீரீஸில் வர மாதிரி தான். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து பெற்றுடுறான். ஸோ அதனால் அங்கே இருக்க எல்லா என்ஹான்ஸோட பவர் அப்சர்வ் பண்ணுறதையும் தாண்டி இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுறான். ஸோ அவனை எப்படி இந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தடுக்க போகிறாங்க தான் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. ஸோ வில்லனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நம்புகிறேன். ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லோட் ரேட்டாக இருந்தாலும் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் செக் பண்ணி உங்களுக்கு தாட்ஸை மறக்காமல் கிளக்காமல் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான சூப்பர் நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடியுது. ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் வந்து கிளக்காமல் பண்ணுங்கள். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மரண விடலுமே பண்ணி வந்திருக்கேன். ஹேவ் அன் கைஸ் வாட்டா.